சமீபத்தில் பெங்களூரு சிவாஜி நகரில் உள்ள IMA ஜுவல்ஸ் என்ற நகைக்கடையின் ஓனர் முகமது மன்சூர் கான் என்பவர் வாடிக்கையாளர்கள் செலுத்திய 1,250 கோடியுடன் தனது குடும்பத்துடன் தலைமறைவானார். இதனால் 30,000 அதிகமான பொதுமக்கள் தங்களுடைய பணத்தை இழந்து தவித்து வந்தனர். மேலும் இந்த மோசடியில் அங்குள்ள அரசியல்வாதிகளுக்கும் தொடர்பு இருப்பது அம்பலமானது. போலீஸ் நடத்திய விசாரணையில் மன்சூர் கான் தனது குடும்பத்துடன் துபாய்க்கு சென்று விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அவரையும் அவரது குடும்பத்தையும் இந்தியா கொண்டு வர நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருகிறது. இந்நிலையில் கர்நாடக முதலமைச்சர் திரு குமாரசாமி அவர்கள் இந்த மோசடி குறித்து செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி ஒன்றை அளித்தார். அதில் IMA நகைக்கடை மோசடி குறித்து சிறப்பு விசாரணை குழு விசாரணையை நடத்தி வருகிறது. விசாரணை குறித்த தகவல்களை சொல்ல முடியாது. இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திரும்ப பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதுகுறித்து தலைமைச் செயலாளர், DGP ஆகியோர் அடங்கிய உயர்நிலை கூட்டம் நடத்த நான் முடிவு செய்துள்ளேன். இதில் முதலீட்டாளர்களை காப்பாற்ற நல்ல முடிவு எடுக்கப்படும். ஆகவே முதலீட்டாளர்கள் அனைவரும் பயப்பட தேவையில்லை. மோசடியில் தொடர்புடையவர்களை பாதுகாக்கும் பேச்சுக்கே இடமில்லை. எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்வாறு முதலமைச்சர் திரு குமாரசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் தேவையில்லாத பயம் கொள்ள வேண்டாம். உங்களுடைய பணம் விரைவில் உங்களுடைய வீடு வந்து சேரும். கடவுள் உங்களுக்கு துணை இருப்பார்.